குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தி ஆன்லைன் கிளாஸ் நோ ஸ்டார்டட் ஆன் சயின்ஸ் இப்போ சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி செவன் லெசன்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி செவன் லெசன்ஸும் மூணு பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நயன் லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருந்தோம் டென்த் லெசன்லேருந்து சிக்ஸ்டீன்த் லெசன் வரைக்கும் கெமிஸ்ட்ரியோ தென் ரிமைனிங் இருக்கிற லெசன்ஸ் பார்த்திங்கன்னா பயாலஜி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டும் கலந்துருக்கும் சரிங்களா ஸோ டோட்டலாக டுவெண்ட்டி செவன் லெசன்ஸ் இருக்குது இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து லெசன்ஸை பார்க்குறோம் சரிங்களா ஸோ அதில் ஃபஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ் ஸோ இதில் மேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பருப்பொருள் அப்படிம்பாங்க ஸோ நம்மளே சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ் ஸோ மேட்டர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா த மேட்டர் இஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் ஏர் வி ப்ரீத்

டூ ப்ராப்பர்ட்டிஸ் இன் காமன் தே ஹாவ் மாஸ் அண்டு தே ஆக்குபை ஸ்பேஸ் ஸோ இப்போ இந்த பருப்பொருளை எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா காமனாக ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இரு பண்புகள் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது மேட்டர் அப்படிங்கிறப்ப அதில் என்ன இருக்குன்னா மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் அதை நோட் பண்ணிக்கங்க ஒரு மாதிரி கொஷின்ஸ் நிறை மற்றும் அதனுடைய இடத்தை அடைக்கிறது ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷோ த மேட்டர்ஸ் ஆஸ் வெயிட் த வேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹியூமன் பாடி வந்து வெயிட் போடுறது தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் டு ஷோ மேட்டர்ஸ் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் மேட்டர் ஆக்குபை ஸ்பேஸ் அது பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் பேகு பலூன் அண்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஆக்குபை ஸ்பேஸ் அண்டு மாஸ் தென்

இந்த மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும் தென் டூ யூ நோ பாருங்கள் நாட் ஆல் திங்ஸ் தட் வி சி ஆர் ஃபீல் ஆர் மேட்டர் நம்ம பார்க்கக்கூடியது அல்லது உணரக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து என்ன கிடையாது பருப்பொருட்கள் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் சவுண்ட் ஃபோர்ஸ் அண்டு எனர்ஜி இதர் ஆக்குபை ஸ்பேஸ் நார் ஹாவ் எனி மாஸ் தேர் ஆர் நாட் மேட்டர்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்டர் ஒரு பருப்பொருள் கிடையாது அதனுடைய ஃப்ளோ சார்ட் பாருங்கள் இந்த டைப்ஸ்னுடைய ஃப்ளோ சார்ட் மேட்டர் கிளாஸிஃபைட் இன் டூ டைப்ஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸும் அண்ட் ஆல்சோ இம்பியூர் சப்ஸ்டன்ஸும் டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் இம்பியூர் சப்ஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து எலமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம் ஸோ எலமெண்ட்ஸ் ஸோ எலமண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எலமெண்ட்ங்கிறது என்னது தனிமங்கள் மோஸ்ட் ஆஃப் யூ மே பி இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் அண்ட் சம் ஆஃப் யூ மே நவு ஹவ் இட் இஸ் கம்போஸ்டு த மியூசிக் இஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபியூ பேசிக் மியூசிக்கல் நோட்ஸ் தட் இஸ் ச ரி க தட்ஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் மியூசிக் ஆர் எ மியூசிக்கல் நோட்ஸ் ஸோ இப்போ ஒரு நம்ம மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து மியூசிக் கற்றுக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணுறோம் அதனுடைய பேசிக் நோட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்குவோம் ஸோ அதனுடைய பேசிக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரி க மா பா அப்படிங்கிறது தான் அதனுடைய பேசிக்ஸ் தட் இஸ் கால்டஸ் பில்டிங் பிளாக் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருள் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு சில எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லைக்வைஸ் ஆல் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த் ஆர் மேட் அப் ஆஃப் சடன் சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் கால்ட் எலமெண்ட்ஸ் ஸோ அப்போ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பொருள் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுமே ஏதாவது உருவம் அப்படின்னா ஒரு தனிமத்தால் உருவாகக்கூடியது ஓகேங்களா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எலமெண்ட் இதுதான் வந்து எலமெண்டோடைய டெஃபினேஷன் சொல்லுவாங்க ஆல் சப்ஸ்டன்ஸ் ஆன் ஏர்த்

ஸோ நமக்கு ஏற்கனவே எய்த்லேயே நம்ம ரீட் பண்ணியிருப்போம் ஸோ பீரியடிக் டேபிள் தனிம வரி அட்டவணையில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பார்த்திங்கன்னா நைன்டி டூ விச் ஆர் நேச்சுரலி அக்வரிங் வயல் த ரிமைனிங்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்ஸ் பீன் ஆர்டிஃபிஷியலி க்ரியேட்டட் ஸோ அதை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் உருவாக்கியிருக்கு அங்கே ட்வெண்ட்டி சிக்ஸும் சரிங்களா தென் ஸோ ராபர்ட் பாயில்ஸ் யூஸ்டு த நேம் அலமன் ஃபார் எனி சப்ஸ்டன்ஸ் தட் கனாட் பி ப்ரோக்கன் டவுன் ஃபர்தர்

ஸோ ஒரே ஒரு ஆட்டம்ஸால் மட்டும்தான் என்ன இருக்கும் எலமேன்ட்டு மேடப் ஆஃப் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் இஸ் ஏ எலம்மேன் விச் இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி அலுமினியம் ஆட்டம் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆப்டைன் ஏ சிம்லர் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கலி ஃப்ரம் த அலுமினியம் ஆட்டம்ஸ் ஸோ இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது போக்க முடியாது யூ கேன் ஒன்லி மேக் மோர் காம்ப்ளிகேட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் ஸோ இதில் என்ன பண்ண முடியும் காம்ப்ளிகேட்டடாக அதாவது சிக்கலான வேதிப்பொருளை உருவாக்க முடியும் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சச்சஸ் அலுமினியம் ஆக்சைடு அலுமினியம் நைட்ரேட் அண்டு அலுமினியம் சல்ஃபேட் ஸோ தட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் எட் இந்த இருந்து நம்ம உருவாக்கலாம் இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்னா என்ன மாலிகூல்ஸ்ன்னா என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்க ஆட்டம் ஆட்டம் என்ன பார்த்திங்கன்னா அணு அப்படின்னு சொல்லுவாங்க த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அண்ட் அலமெண்ட் விச் மே ஆர் மே நாட் ஹாவ் அண்ட் இன்டிபெண்டட் எக்ஸ்டென்ஸ் பட் ஆல்வேஸ் டேக்ஸ் பார்ட் இன் இ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஆட்டம் அதாவது ஒரு தனிமத்தினுடைய மிகச்சிறிய துகள் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அணு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா தனித்தோ சேர்ந்தோ எந்தோ என்னாகும் வேதிவினையில ரியாக்ட் ஆகும் தட் இஸ் ரியாக்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ்

தென் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஹைட்ரஜன்ஸ் மாலிகூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தென் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ்னுடைய கிளாஸிஃபிகேஷன் ஆல் த எலமெண்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைடு அக்கார்டிங் டு வேரியஸ் ப்ராப்பர்டீஸ் அதனுடைய பண்புகளிலிருந்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணலாம் எ சிம்பிள் வே டு டூ திஸ் டு கிளாசிஃபை தம் எ மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் ஸோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி பிரிச்சுன்னு பார்த்திங்கன்னா மெட்டல் நான் மெட்டல் அண்டு மெட்டலாய்ட்ஸ் தட்ஸ் ஏ கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அலமெண்ட்ஸ் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காம்பனன்ஸ் சேர்மங்கள் வென் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் கம்பைன் கெமிக்கலி டு ஃபார்ம் எ நியூ சப்ஸ்டன்ஸ் த நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஏ காம்பவுண்டு ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சொல்கிறோம் அதாவது சேர்மம் என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா டூ ஆர் மோர் அலமெண்ட்ஸ் ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து என்ன ஆகுது சேருது எதில்னு பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் கம்பைன் ஆகிறப்ப த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ் புதுசாக ஒரு பொருளை கொடுக்குது அந்த பொருள் தான் வந்து என்னென்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் இஸ் மேடப் ஆஃப் எ த்ரீ எலமெண்ட்ஸ் த கார்பன் ஹ்ரஜன் அண்டு ஆக்ஸிஜன் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் கேண்ட் சுகர் ஈஸ் சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் ஸோ அதனுடைய அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சிங்க த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் கேண்ட் சுகர் ஈஸ் சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் ஓகேங்களா என் காம்பவுண்ட் ஆசிய ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் விச் இஸ் மேட் ஸோ ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து என்னது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்சஸ் ஆகும் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன் சால்ட் ஆல்சோ நவுன் ஆஸ் எ சோடியம் குளோரைட் இஸ் எ காம்பவுண்ட் இட் ஈஸ் ஆடல் டு கிவ் டேஸ்ட் டு அவர் ஃபுட்டு ஸோ நம்ம இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டு டேஸ்ட்டுக்காக சால்ட் யூஸ் பண்ணுறோம் இட் இஸ் எ காம்பவுண்ட் மேடப் ஆஃப் எ மெட்டல் சோடியம் தட் ரியாக்டட் வேல்டைல் வித் வாட்டர் அண்டு நான் மெட்டல் குளோரின் இது ரெண்டும் நம்ம கம்பேர் ஆகிது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் அப்படிங்கிறது கிடைக்குது தென் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா த ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்க பாருங்க மேக் மாடல்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பை யூஸிங் மேட்சிக்ஸ் அண்டு கிளே பால்ஸ் ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய மாடல்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும் அதாவது மாலிக்யூல்ஸ்னுடைய மாடல்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஒன்ஸ் வாட்டர் வந்துடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஹெச் டூ ஓன்னு சொல்லுவான் ஹெச் டூ ஓ ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது வாட்டர் மாலிகூல்ஸ் தென் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் சிஓ டூ ஸோ இதில் பார்த்திங்கன்னா கார்பனுடைய வேலன்சி ஃபோர்னு சொல்லுவாங்க ஆக்சிஜனுடைய வேலன்சி டூ ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் கார்பன் வச்சு அதனுடைய ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டிக்கை வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் ரெண்டு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுடைய பிணைப்பு ரெண்டு அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜனுடைய பிணைப்பு இரண்டு ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா கார்பனுக்கு நாலு பிணைப்பு வந்துருச்சு ஆக்சிஜனுக்கு இரண்டு பிணைப்பு வரும் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாடல் சுருவாக்கியிருக்காங்க தென் அடுத்து பார்த்திங்கன்னா டூயூனாக பாருங்கள் த காமன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் நைட்ரஜன் அண்டு பொட்டாசியம்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஃபெர்டிலைசர் நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் வந்து என்ன பண்ணுறாங்க உரம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் ஸோ அந்த ஃபெர்டிலைசர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாஸ்பரஸும் நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்ன பார்த்திங்கன்னா காம்பவுண்டு தென் சிலிகான் காம்பவுண்ட்ஸ் ஆர் இம்மன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் ஏ கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ சிலிக்கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கணிப்பொறி துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோரின் ஆர் யூஸ்டு இன் அவர் டூத்பேஸ்ட் ஆஸ் தே ஸ்ட்ரென்தன் அவர் டீத் ஸோ நம்மளுடைய நம்ம டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுறோம் ப்ரஷ் பண்ணுறோமோல ஸோ அந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுல ஃப்ளோரின் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்குது அந்த காம்பவுண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீத்தை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்டு காம்பவுண்டு இப்போ நம்ம பார்த்த இந்த தனிமத்துக்கும் சேர்மத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட் made up of only one kind of atom that is called as element sollirgum then compound made up of more than one kind of atom the smallest particles that retain all its properties is the atom the smallest particles that retain all its properties is the molecules cannot be broken down into a similar substance can be broken down into a elements by chemical method

It contains two or more kinds of elements or compounds are both physically mixed together in any ratio. For example, tap water is a mixture of water and some dissolved salt. The lemonade is a mixture of lemon juice, sugar, and water. Air is a mixture of nitrogen, oxygen, carbon dioxide, water vapor, and other gases. Soil is a mixture of க்ளே சேண்ட் அண்டு வேரியஸ் சால்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர்ஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் ஓகேங்களா தென் ஃபர்தராக பார்த்திங்கன்னா என்ன சொன்ன எக்ஸாம்பிள்ஸுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்க மில்கு ஐஸ்க்ரீம் ராக் சால்ட் டீ ஸ்மோக் ஹுட்டு சீ வாட்டர் பிளட்டு டூத் பேஸ்ட்டு அண்டு பெயிண்ட் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் அல்லாய்ஸ் ஆர் மிக்சர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஸோ அல்லாய்ஸும் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது உலோக கலவை ஓகேங்களா தென் அடுத்து டூ இன்னொரு பாருங்கள் எல்பிஜி த எக்ஸ்பென்சன்ஸ் ஆஃப் எல்பிஜி நோட் பண்ணிங்க ஒன் ஹோட்மார்க் கொஸ்டின்ஸ் லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜினுடைய எக்ஸ்பென்சன் அது லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இட் இஸ் ஏ ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஹைட் ஹைட்ரோ கார்பன் கேஸ் இட் கண்டைன் மிக்சர்ஸ் ஆஃப் பியூட்டைன் அண்டு புரொப்பைன் கேஸ் ஸோ இதில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டேன் அண்டு ப்ரொப்பைன் கேஸு மிக்ஸ் ஆகிருக்கு இந்த எல்பிஜி லிக்யூஃபைட் த்ரூ ப்ரெஷரைசேஷன் ஸோ அதை நம்ம எப்படி அந்த சிலிண்டரில் வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்தை கொடுத்து சரிங்களா ஸோ அழுத்தம் கொடுத்துதான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஃபில் பண்ணி வைக்கிறாங்க திரவமாக்கப்பட்டு அதை உள்ளே வைக்கிறாங்க இஸ் யூஸ்டு ஃபார் ஹீட்டிங் குக்கிங் ஆட்டோஃபியல் ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஹீட் பண்ணுறதுக்கு வீட்டில் குக் பண்ணுறதுக்கு அண்டு ஆட்டோ ஃபியூயல்ஸில் ஃபியூயலாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட்ஸ் அண்டு மிக்சர் ஸோ அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு என்ன பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்டு காம்பவுண்ட்ஸ் ஸோ மிக்சர் காம்பவுண்ட் இட் கன்ட் மிக்சர் இட் கண்டைன்ஸ் டூ ஆர் மோர் சப்ஸ்டாண்ட்ஸ் ஸோ மிக்ஸர்ஸ்லருந்து நினைச்சா டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் இட் ஈஸ் ஏ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் The constituent may be present in any proportion. The constituents are present in a definite proportion. They show the properties of the constituents. They do not show the properties of the constituents elements. The components may be separated easily by physical method. The constituent can only be separated by one or more chemical reactions. ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்டு காம்பவுண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனதுதான் வந்து மிக்சர்ன்னு சொல்கிறோம் காம்பவுண்ட் அப்படிங்கிறது சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் ஒரே பொருளால் உருவானது தென் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதி பொருட்கள் எந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கலாம் ஸோ எனி ப்ரொப்போஷன் இட் ப்ரெசண்ட் எனி ப்ரொப்போஷன் எந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கலாம் தென் அதுவே காமனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு நிலையான டெஃபினட் ப்ரொபோஷனில் இருக்குது சரியா தென் பகுதி பொருட்கள் நிலையான வீதத்திலையே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா தே ஷோ த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் த கான்ஷியன் ஸோ இதில் கலவையில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களின் பண்புகளை வந்து ஒத்துள்ளது அந்த பகுதி பொருட்கள் பண்பை ஒத்து இருக்குது ஆனால் அதுவே காமௌன்ஸில் பார்த்திங்கன்னா தே டு நாட் ஷோ அது ரெண்டுமே வந்து என்ன ஆகாது சேர்மங்களின் பண்புகள் அதில் பகுதி பொருட்களின் பண்புகள் இருந்து வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க தென் அடுத்து பார்த்திங்கன்னா மிக்சர்ஸை வந்து ஈஸியாக வந்து ஃபிசிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம் பிரிக்கலாம் அதனுடைய பகுதி பொருட்களை வந்து என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் காமன்ஸில் வந்து என்னாகுன்னு பார்த்திங்கன்னா பகுதி பொருட்களை வந்து வேதியல் முறையில் பிரிக்கலாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகி பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்னா பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேட்டர் அப்படின்னு நான் பார்த்துருக்கோம் த டைப்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் பார்த்துருக்கோம் தென் அந்த டைப்ஸ் ஆஃப் மேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் எலமெண்ட்ஸை பற்றி பார்த்துருக்கோம் எலமெண்ட்ஸ் டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம் தென் அதுக்கப்புறம் ஆட்டம்னா என்ன மாலிகூல்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ்னுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் காம்பவுண்ட் காம்பவுண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம் தென் அதுக்கப்புறம் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் தென் லாஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ மிக்சர்ஸினுடைய டெஃபினேஷன் தான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்டு காம்பவுண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதை வெயிட் பண்ணுங்கள் ரிமைனிங்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் யூ